ப்ரெஷர் பேனில் 100 கிராம் துவரம் பருப்பை சேர்த்து நல்லா கழுவி 300 ml தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் வர்ற வரையும் வேக வைத்து எடுத்து கரண்டி வைத்து மசித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணிய 2 பச்சை மிளகாய், கட் பண்ணிய 1 தக்காளி, 1 துண்டு இடித்த இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி மசித்த துவரம்பருப்பு 300 ml தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் இது மாதிரி நுரைச்சி வந்ததும் 1 டீஸ்பூன் இடித்த மிளகு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சிறிதளவு கருவேற்பிலை கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி 5 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோடை காலத்திற்கு ஏற்ற இஞ்சி எலுமிச்சை ரசம் ரெடி.